அனைவருக்கும் வணக்கம். முதலில் தமிழகத்தில் தெலுங்கானால் ஆளுநராகவும் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக இருந்தாலும் தமிழகத்தில் வந்து என்னோட ஓட்டை போடுவதில் வாக்கை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். அதுவும் குறிப்பாக உள்ளாட்சியில். மற்ற தேர்தல்களைப் போலவே உள்ளாட்சியும் முக்கியமான தேர்தல் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் யாருக்கு போடுறாங்க என்பது முக்கியமல்ல, கட்டாய ஓட்டு போடுறாங்களா என்பது தான் முக்கியம். நமது ஜனநாயக கடமையை நாம் நிச்சயமாக ஆற்ற வேண்டும். அதனால் அனைவருமே ஓட்டு போடுங்கள், அனைவருமே வாக்களியுங்கள். அதுவும் உள்ளாட்சி என்பது நமதுக்கு நிர்வாகத்தில் நமக்கு நெருக்கமானவர்களோடு பழகக்கூடிய நிர்வாகிகளை பெறக்கூடிய ஒரு தேர்தல். அதனால் உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயமாக ஓட்டு போட வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தெலுங்கானாவில் 1.5 கோடி மக்கள் சேருகின்ற ஒரு மிகப்பெரிய பழங்குடியினர் யாத்திரை இருக்கிறது, அதில் நான் கலந்து கொள்ளணும். ஆனாலும் முதல் நபராக வந்து ஓட்டு போட்டுவிட்டு திருப்பி தெலுங்கானா போக வேண்டும் என்பதற்காக எனது பயணத்தை இப்படி திட்டமிட்டேன். நிச்சயமாக மகிழ்ச்சியோடு செல்கிறேன். எனது மாநிலத்தில் எனது வாக்கை பதிவு செய்திருக்கிறேன் என்ற பெருமை கொள்கிறேன். இதே பெருமையை அனைவரும் கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறேன். இல்லை, எல்லோரும் கோவிட் ப்ரிகாஷன்ஸோடு எச்சரிக்கை உணர்வோடு வந்து வாக்களிக்க வேண்டும். இன்னைக்கு கோவிட் வைரஸ் தொற்று குறைந்திருந்தால் கூட இன்னும் முற்றிலுமாக விலகவில்லை. அதனால் வர்றவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு வாங்க, கைகளில் க்ளவுஸ் போட முடிந்தால் போடுங்க, இல்லைனா சானிடைசர் இல்லைனா சோப்பு வச்சு கழுவிக்கோங்க. கொஞ்சம் தூரம் கடைபிடியுங்கள். நான் வந்தால் கூட வரிசையில் நிற்கணும்னு தான் வந்தேன், ஆனால் நான் சீக்கிரம் வந்துட்டேன். நல்ல வேலை வரிசையில் அவன் நேராக போய் போட்டுட்டேன். வரிசையில் நிற்க வேண்டியது வந்தாலும் இடைவெளி விட்டு நில்லுங்கள். அதனால் எச்சரிக்கை, கோவிடோடு நம்ம எச்சரிக்கை உணர்வோடு அதற்காக என்ன வழிமுறைகளை, பாதுகாப்பு வழிமுறைகளை, கோவிடுக்கான பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி வந்து ஓட்டு போடுங்கள் என்பது. வைரஸ் நம்ம சுற்றி தான் இருக்குது, அந்த வைரஸை விட்டுட்டு போய் நம்ம ஓட்டு போடணும், வைரஸை விட்டுட்டு போய் நம்ம வீட்டுக்கு போகணும், அதான் முக்கியம். எப்போதுமே நீங்கள் வந்து மீடியா ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கீங்க, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த சூழல் என்பது நீங்கள் சற்று முன்பு வர்றதுக்கு முன்னாடி எங்களை அனுமதிக்கலை, அதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படின்ற பேரில் அவங்க வந்து எங்களை வந்து ஒரு இல்லை, அது கவர்னருக்காக பாதுகாப்பு நடவடிக்கை இல்லைப்பா, இது வந்து பொதுமக்களுக்காக இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக, அதில் எனக்காக இல்லை. வாக்குச்சாவடிக்கு என்று சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, அதே அவர்கள் ஒருவேளை வழிமுறைப்படுத்தி இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்காக கெடுபடி இருந்ததுன்னா அது வேண்டாம்னு அதிகாரிகள்ட்ட சொல்லிட்டேன். அதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் பார்த்துக் கொள்வார்கள்ப்பா. ரொம்ப நன்றி.